தங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும் பாடி தொலையும். என்ன நீ நடிக்க போறியா? உனக்கு என்ன நடிக்க தெரியும்? தனி உனக்கு அளத்தான தெரியும். டான்ஸ் நாடி கட்டுவோம். என்னத்துக்கு வேலைக்கு சேர்ந்து வர போறீ? இல்லையோடி என்று சொல்லலாம். நான் பிள்ளையோட விளையாடத்தான் ஆசை. என்ன செய்யறது, அப்பா வேலைக்கு போனாதான் பிள்ளை பிள்ளைக்கு நான் விளையாடிச்சு அவன் வாங்கி தரலாம். ஏன் அக்கறையா கேக்குற? சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், கவனமாயிரு. கண்டி ஒண்ணும் பார்க்க கூடாது, கண்ணுக்கு கூடாது. ஓகே பாய். என்ன சத்தம்? ஹலோ கரிசா, என்ன செய்யற? எனக்கு அப்பவே விளங்கினது. நான் எப்ப வேலைக்கு போன எப்ப ஹேண்ட்போனை தூக்கி கேம் விளையாடு பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாது. என்னையே ஏமாத்த பாக்குறேன். உனக்கு எத்தினேன் சொன்னால் ஹேண்ட்போன் பார்க்காத விளையாடாத, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல விளையாடாத என்று மூளை பழுதாப்பட்டு போனன்னு சொன்னா இல்ல. உனக்கு ஒரு தமிழ் வருத, ஒரு தமிழ் கதப்பியா வடிவே? எங்க ஒரு 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 வசனத்தை ஒழுங்கா சொல்லுவா அவன் தமிழ்ல? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே அப்பா, நிறுத்துங்க. உங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது. நீங்க வில 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 போவீங்க. அப்பா வில விலன்னு போவோம். ஃப்ரிட்ஜுக்கு பழைய சாப்பாடுதான் நாங்க சாப்பிடுவோம். தனியா இருக்க எங்களுக்கு போவீங்க இருக்கும். நாங்க அப்பா ஹேண்ட்ஃபோன் பார்க்க தான் வேணும். இதை விட்டு உங்களுக்கு சும்மா பேசிக்கொண்டு இருக்கீங்க. அப்பா அப்படியா? ஒரு ஆள் வீட்டு வேலைக்கு போவோம். நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தம் தாங்க முடியல. ஐயோ, நீ இப்படி கதைப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா சொல்லியப்பா, நாங்க வீட்டுக்குள்ளே விளையாடலையே, நாங்க ஹேண்ட்போனோட தானே விளையாடுறேன். நீங்க வீட்டு இருந்தாங்க ஹேண்ட்போனோட விளையாட வேணும். பெற்றோரே, இதுக்கு பிறகும் இந்த கதைக்கு முடிவு உங்கள கையிலே விட்டு கிடக்கு. நன்றி. ஓகே பாய். என்ன சத்தம்? வந்து விளையாடுங்க போங்க.